ஹாய் ஹலோ, வெல்கம் டு வேல் மீடியா. வானத்தை பல சிறியனை கெப்சல் எப்படி பார்ப்போது நடக்கும். அப்போ அந்த கெப்சல் என்ன கட்டுறாங்கன்னா, ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்றதுக்காக சிண்டாஸ் போகிறாரு. கூடவே பொன்னி, ராஜபாண்டி, துளசி எல்லாருமே போகிறாங்க. அங்கே வந்தால் புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இவர் கூட என்னால் வாழவே முடியாது, என்னை தீர்த்து விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து சிண்டாஸ் சொல்கிறாங்க, புருஷ முன்னாடிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் வரும், அதுக்காக பிரிஞ்சு போகிறதா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே அவர் சொல்கிறேன், நீ இல்லை என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறக்கா அங்கே வந்துட்டியா, நீ மொதல் உன் பொண்டாட்டி கூட வாழ வழியப்பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ தரகுறவா பேசுகிறார். இதை கேட்டாலும் பொண்ணுக்கு செம்ம கோவம் வருது. யாரை பார்த்து என்னடா சொன்ன, அவரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க. இதை சிண்டாஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன சொல்லும் தெரியாது, அவரே திகச்சு போய் நிற்கிறாரு. கூட துளசி முத்தையா ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சவால் விடுறாங்க. பொன்னி என்ன சவால்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டு அப்படியே கெத்தா வர மாதிரி கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பொன்னி சொல்லுவாங்க, நானும் அவரும் சேர்ந்து வாழ்கிறோமா இல்லையான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஏதோ சவால் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் பொண்ணிக்கு நடிப்பு இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு வர சீனில் பொன்னியோட நடிப்பு செமையாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு என்ன எபிசோட் இப்படி தாங்க போகுது, ஃபுல் எபிசோடு பார்த்துட்டு பேசுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.